Hi friends, welcome to 3 Rose channel. நான் உங்கள் சுமத்தி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9 மந்த் ப்ரெகனன்சி பற்றி தாங்க நம்ம சொல்ல போகிறோம். 9 மந்த் ப்ரெகனன்சி வந்து எல்லா பெண்ணுங்களுக்கும் கன்சீவான பெண்ணுங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மந்த்து. ஏன்னா வந்து இது வந்து 9 மந்த் ஸ்டார்டிங்லே சில பேருக்கு டெலிவரி ஆகும், சில பேருக்கு வந்து 9 மந்த் எண்டிங்கில் டெலிவரி ஆகும். இது நம்ம எப்போன்னு சொல்லவே முடியாது. 9 மந்த் ஸ்டார்டிங்கில் கூட நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரி ஆகும். இது என்ன சொல்லுவாங்கன்னா 36 to 40 weeks சொல்லுவாங்க தேர்ட் செமஸ்டர். இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு மாதம். இந்த மந்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் வரும், நம்மளுக்கு வந்து எந்த பெயின் இருந்தால் அது வந்து நார்மல் பெயின், எந்த பெயின் இருந்தால் வந்து டெலிவரி பெயின்ங்கிறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். 9 மந்த் வந்து என்னென்னா 36 to 40 weeks சொல்லுவாங்க. இதில் பாப்பாவோட வெயிட் வந்து எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா 2.7லேருந்து 3.8 வரைக்கும் இருப்பாங்க. இதில் வந்து பாப்பா எவ்வளோ இன்ச் இருப்பாங்கன்னா 19 to 21 inch வரைக்கும் இருப்பாங்க. இதில் வந்து ஒரு சில பேபிஸ் வந்து நார்மல் வெயிட் வந்து 1.75லேருந்து 2.75 வரைக்கும் நார்மல் வெயிட் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து 3.8 வரைக்கும் நார்மல் டெலிவரி ஆகும். பேபி வெயிட் வந்து அதுவும் இருக்கும், 2.7லேருந்து 3.8 வரைக்கும் இருக்கலாம். இது வந்து நம்ம கர்ப்ப காலத்தோட கடைசி மாதங்க. நம்ம வந்து இந்த மாதத்தில் நம்மளோட பாப்பாவை 10 மாதம் நம்ம பாப்பாவை வந்து பார்க்குறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பாப்பாவை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மந்த்து. ரொம்ப நிறைய பேர் வந்து இது ரொம்ப காத்துட்ருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக பாப்பாவோட ஃபேஸ் எப்போ பார்க்கலாம், நம்மளோட பாப்பாவை எப்போ கையில் வச்சு கொஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மாதம்தாங்க இது. இதில் வந்து நம்மளுக்கு என்னென்னா 9 மந்தில் வந்து ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. ஸ்கேன் எடுத்துகிட்டு பிபி லெவல் எப்படி இருக்குது, வாட்டர் லெவல் வந்து எப்படி இருக்குது, அப்புறம் வந்து நம்மளுக்கு டேட்டு வந்து இதில் சொன்ன டேட்டுக்கு வந்து 9 மந்தில் ஒரு சில பேருக்கு வந்து முன்ன பின்ன சேஞ்ச் ஆகும். அதனால் கண்டிப்பாக 9 மந்த் ஸ்கேனில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. எனக்கு வந்து 2 பாப்பாவுமே வந்து எனக்கு 15 நாள் முன்னாடி தான் பிறந்தாங்க. பெரிய பாப்பா வந்து 15-20 டேஸ்க்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க, 17 டேஸ்லாம். சின்ன பாப்பா என்ன 15 டேஸ்க்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க. அதனால் நம்ம வந்து சொல்லவே முடியாது. எனக்கு 2 பாப்பாவுமே நார்மல் டெலிவரி தான். எனக்கு வந்து பெயின் ஆனால் வந்து எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, சில பேருக்கு வந்து இந்த ஒரு மாதிரி ஜெல்லாக ஒயிட் கலராக வரும், இந்த நம்மளுக்கு வெள்ளப்படுற மாதிரி, ஒரு சில பேருக்கு ஸ்பாட்டிங் மாதிரி ப்ளீடிங் வர மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இந்த நம்மளுக்கு வந்து கர்ப்பவாய் திறக்க போகுது, நம்மளுக்கு வந்து பேபி பிறக்கிறதுக்கான நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அதனால் அப்படி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணால் அவங்க வந்து கர்ப்பவாய் ஓப்பனில் இருக்கா, பாப்பாவோட தலை திரும்பிட்டா, ஒரு சில பேருக்கு வந்து தலை திரும்பாமலே இருக்கும், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஒரு சில பேபி வந்து மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும் ஸ்ட்ரைட்டாக. ஆனால் 9 மந்தில் நான் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து தலை திரும்பிடும். இப்படி தலை திரும்பினாலும் ஒரு சில பேருக்கு வந்து பாப்பாவோட வெயிட் அதிகமாக இருந்தாலோ இல்லைனா பாப்பாவோட ஹெட்டு ஒரு சில ஹெட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு சின்ன பாப்பா வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மி தான், 2.7, ஆனால் அவங்க ஹெட்டு வந்து ரொம்ப பெருசு. வெளியில் வரதே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. அதனால் நம்மளுக்கு அந்த ஹெட்டு வந்து வெளியில் வராமல் இருந்தாலும் கொஞ்சம் அந்த டைமிங்கில் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இது ஒரு சில பேருக்கு வந்து விட்டு விட்டு வலி பெயின் இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து வலி வந்தவுடனே குழந்தை பிறந்துடும். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ லேபர் பெயின்னையும் சொல்லுவாங்க, ஆக்டிவ் லேபர் பெயின்னையும் சொல்லுவாங்க. ஃப்ரீ லேபர் பெயின் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக விட்டு வலிக்கும், அது குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து. அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து விட்டு விட்டு வலி வரும், 3 டேஸ் கழித்து 2 டேஸ் கழித்து தான் குழந்தை பிறக்கும். எனக்கு வந்து ஆக்டிவ் லேபர் பெயின் வரல, ஃப்ரீ லேபர் பெயின் தான் வந்துச்சு. எப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு பேபி வந்து காலையில் எனக்கு ஒரு 8 மணிக்கு வலி வந்துச்சு, விட்டு விட்டு வலி வந்துச்சு. அவங்க அடுத்த நாள் எனக்கு 8:30 தான் மார்னிங் பிறந்தாங்க. அதே மாதிரி செகண்ட் பேபி என்னென்னா விடியகாலம் 4 மணிக்கு எனக்கு வலி வந்துச்சு. ஆனால் பாப்பா வந்து 12 மணிக்கு தான், மதியம் 12 மணி 11:50 டைமிங்கில் தான் பிறந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து இந்த ஆக்டிவ் லேபர் பெயின் வலி வந்தவுடனே வீட்டிலேருந்து கிளம்பி போய் 1 hour 2 hourலேயே வந்து குழந்தை பிறந்தவங்களும் இருக்காங்க. என்ன மாதிரி வந்து விட்டு விட்டு ஃப்ரீ லேபர் பெயின் வந்து குழந்தை பிறந்தவங்களும் இருக்காங்க. அதனால் எல்லாத்துக்குமே வந்து நார்மலாக இருக்காது.
அதுக்காக ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு டெலிவரி டேட்டே தான் இன்னும் 20 நாள் இருக்கேன், 15 நாள் இருக்கேன், இன்னும் 1 மாதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஸ்பாட்டிங் மாதிரி வந்துட்டோ இல்லை வெள்ளப்படுற மாதிரி இருந்தாலோ அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. அப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து பனிக்குடம் நீர் வந்து சில பேருக்கு வந்து உடஞ்சி நம்மளோட சிறுநீர் வழியில் போவாங்கள யூரின் வழியில் இருக்க மாதிரி ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் பிரச்சனை, அப்போ அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக போகணும். ஏன்னா என் சிஸ்டருக்கு வந்து அப்படி தான் பனிக்குடம் ப்ராப்ளம், அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் உங்களுக்கு வந்து சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் எதனால் பனிக்குடம் உடையுதுன்னே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பேபி வந்து நம்ம அந்த வாட்டருக்குள்ளே தானே இருக்கோம், அந்த வாட்டர் வந்து நம்மளுக்கு பனிக்குடம் உடஞ்சதுன்னா பாப்பாவால் ப்ரீத் பண்ண முடியாது, பாப்பாவால் வந்து சுவாசிக்க முடியாது. அதனால நம்மளுக்கு வந்து பனிக்குடம் நீர் கம்மியாகிடுச்சு அப்படின்னாலே பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து டெலிவரி பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இதில் வந்து நிறைய பேருக்கு பனிக்குடம் நீர் வந்து கம்மியாக இருந்து உடஞ்சும் சில பேருக்கு நார்மல் டெலிவரி ஆகிருக்கு, ஒரு சில பேருக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆக முடியும் ஆகாமல் ஆப்ரேஷன் கூட ஆகிருக்கு. அதனால் அந்த வாட்டர் லெவல்லாம் எப்படி இருக்குது, பெயின் வந்து உங்களுக்கு வந்து வெள்ளப்படுதா, அப்புறம் வந்து ப்ளீடிங் வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு இடுப்பு பகுதியில் கொஞ்சம் பெயின் இருக்கும். அப்படி நீங்கள் பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வெண்ணி தண்ணியை வச்சு நைட்டு குளிக்கணும். டெய்லி இந்த 9 மந்த்துக்கு அப்புறம் சரி, நீங்கள் டெய்லி நைட்டு வெண்ணி தண்ணியை வச்சு இடுப்பு பகுதி கீழே ஊற்றினா அப்போ தான் அதோட விலா எலும்புலாம் கொஞ்சம் வந்து இடம் கொடுக்கும். நல்லா வாக்கிங் போகணும், அப்புறம் வந்து ஸ்குவாட் எக்ஸசைஸ் பண்ணலாம், பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணலாம். வாக்கிங் வந்து காலையிலையும் ஈவினிங் வந்து நல்லா வாக்கிங் போகலாம். கஷாயம் வந்து கண்டிப்பாக 9 மந்தில் வந்து நீங்கள் ஜீரா கஷாயமும் சோம்பு கஷாயமும் குடிக்கணும். காலையில் ஜீரா கஷாயம் குடிச்சிங்கன்னா ஸோ நைட் வந்து சோம்பு கஷாயம் குடிங்க. மேக்ஸிமம் வந்து டீ காப்பிக்கு பதிலாக வந்து அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்காக மில்க் குடிங்க. மில்க் குடித்தாலும் ஜீரா கஷாயமும் சோம்பு கஷாயமும் கண்டிப்பாக குடிங்க. அதான் நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்னென்னா ஜூஸ் நிறைய எடுத்துக்கோங்க. உளுந்தங்களி எவ்வளோ பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல, ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து பொண்ணுங்களோட விழா எலும்பு வந்தெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கள் ஊர் சைடு உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி சாப்பிட சொல்லுவாங்க. உளுந்தங்களி உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அது கூட சாப்பிட்லாம். மில்க் குடிங்க. அப்புறம் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. பேபி வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து பேபி வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி 9 மந்த் ஸ்கேனில் சொல்லிவிடுவாங்க. ஏன்னா நம்மளால் ஒரு 3.5 கிலோ 3.5 கிலோ இருந்துச்சுன்னா கூட பேபி வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புஷ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், நார்மல் டெலிவரி ஆகும். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து பேபி வெயிட் 4.5 கிலோ இருந்துச்சு அப்படின்னா பேபியும் வெளியில் வர கஷ்டப்படும், நம்மளுக்கும் ரொம்ப கஷ்டம். அதனால் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து ஜங்க் ஃபுட்டாக சாப்பிடாம, நம்மளுக்கு இந்த டைமிங்கில் வந்து நெஞ்செரிச்சல் அப்புறம் வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் நிறைய வரும். அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, ஃப்ரை பண்ணதை சாப்பிடாதீங்க, கடைப்பொருள் எதுவுமே வந்து இந்த 9 மந்தில் எடுக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பிஸ்கெட் நிறைய சாப்பிட்டா அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும். ஏன்னா நார்மலாகவே ஒரு பேபிக்கு நீங்கள் வந்து பிஸ்கெட் கொடுத்தீங்கன்னா மோஷன் போக ரொம்ப கஷ்டப்படும். அதே இதுதான் நம்மளுக்கும், நம்ம வந்து அந்த டைமிங்கில் வந்து 9 மந்த்துக்கு அப்புறம் பிஸ்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கலாம், மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அடுத்தது கீரை வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அந்த நீங்கள் சாப்பிடக்கூடிய கிளைமேட்டை பொறுத்து நீங்கள் வந்து ஃபுட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சில பேர் கன்சியூவ் ஆகிற மந்த்து வந்து விண்டர் சீசனாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து சம்மர் சீசனாக இருக்கலாம். அதனால் அதை பொறுத்து மோர் தயிரெல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து கால் வீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் கால் வீக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தொங்க போட்டு காலை உட்கார்னீங்க தான் உட்கார்ந்தால் தான் கால் வீக்கமாக இருக்கும். அதனால் கீழே தரையில் உட்காருங்க. நம்ம கீழே தரையில் உட்கார்றதை பொறுத்து வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்வெல்லிங் ப்ராப்ளம் இந்த கால் வீக்கம் ப்ராப்ளம் வந்து இல்லாமல் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த கால் வீக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நீர்ச்சத்து நிறைய இந்த சில பேர் வந்து வாட்டர் லெவல் அதிகமாக இருக்கிறனாலையும், அப்புறம் வந்து நமக்கு எனி டைம் வந்து காலை போட்டு கட்டிலில் உட்காருது சோபாவில் உட்காருது அப்படி உட்காரதுனால தான் நம்மளுக்கு வந்து இப்படி ப்ராப்ளம் வரும். இந்த 9 மந்த் ஸ்டார்டிங் ஆனவுடனே நிறைய பேர் குமட்டல் வயிற்றுப்போக்கு வாந்தி அப்புறம் அடிவயிறு ரொம்ப வலிக்கும். ஏன்னா
பாப்பா வந்து ரொம்ப இப்போ நம்மளுக்கு 9 மந்த் வந்து அதிகமாக கிக் பண்ணும். கிக் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து விஜினாவில் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும், பேக் பெயினாக இருக்கும், அடி வயிறும் ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும். எதுக்காகனா பாப்பா வந்து கிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதனால நம்மளுக்கு வந்து ஒழுங்காக தூங்கவே முடியாது. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த நைட்டு வந்து தூங்கும்போது இடுப்பு பகுதி கீழே வந்து கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றிட்டு வந்து படுங்க, கொஞ்சம் தூக்கம் வந்து கொஞ்சம் பரவலாமல் வரும். இந்த அப்புறம் வந்து வெண்ணி நம்ம ஊற்றுறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு வந்து பிளாடரில் வந்து பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும், இது வந்து சில பேருக்கு வந்து ப்ரெஸ்ட்டில் வந்து ரொம்ப பெயின் இருக்கும். எதுக்காக அப்படின்னா ப்ரெஸ்ட்டில் வந்து சீம்பால் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு நம்மளோட உடம்பு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதில் எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி நான் வந்து சொல்லிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து 9 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஒரே போல் இருக்காது. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம என்னென்ன ரெடி பண்ணணுமோ, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு நம்ம ரெடியாக வந்து நிறைய பேர் துணி எடுத்து வைக்க சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுங்கிறது ஒரு வீடியோவில் தனியாக போட்டுறேன், என்னென்ன ரெடி பண்ணி வைக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 9 மந்தே அதை ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது, ஏன்னா போகிற டைமிங்கில் அதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்க முடியாது. அதனால் 9 மந்தில் நம்மளுக்கு வந்து பாப்பாவோட மூமெண்ட் வந்து 1 ஹவருக்கு ஒன்றா பாப்பாவோட மூமெண்ட் வந்து எவ்வளோ நேரம் கிக் பண்ணுறாங்க எல்லாமே செக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்மளுக்கு கர்ப்பவாய் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னா 8 to 10 சென்டிமீட்டர் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். நம்ம 9 மந்த் செக் பண்ண போகும்போதே ஒரு சில டாக்டர் வந்து நம்மளை செக் பண்ணுவாங்க எவ்வளோ ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் ஸ்கேன் பார்த்துட்டு நம்மளுக்கு டேட் எப்போன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு வந்து பேபி தலை திரும்பினோடனே பிறப்புறுப்பு பகுதியில் வலி எடுக்கும், இடுப்பு பகுதியில் வந்து ரொம்ப பாப்பா பழத்து தலை வந்து திரும்பின பிறகு நம்மளுக்கு வந்து ரொம்ப வெஜினால வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஒயிட்டாக நம்மளுக்கு இந்த ஒயிட் டிசார்ஜ் வரும்ல வெள்ளப்படுற மாதிரி, அதுவும் ப்ளீடிங் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கர்ப்பத்துக்கான அறிகுறி தான். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுங்கள், உங்கள் டாக்டர் கண்டிப்பாக சொல்லுவாங்க. டேட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிட்ருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உண்மையிலே ஒரு கேர்ளாக இருக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், ஒரு அம்மாவாக இருக்கிறதுல. ஏன்னா வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது வந்து ஒரு சில ஆண்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க, ஒரு சில ஆண்கள் வந்து என்ன நீ மட்டும்தான் குழந்தை பெற்றுக்கிறியா அப்படின்லாம் கேட்பாங்க. ஒரு மனுஷனோட உடம்புல வந்து 45 டெல் யூனிட்டை தான் நம்மளோட பெயினை தாங்கிக்க முடியும், ஆனால் நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கிற டைமிங்கில் வந்து 57 யூனிட் வந்து பெயின் வந்து நம்ம வந்து நம்மளால் தாங்க முடியுது. இது வந்து ஒரே டைமிங்கில் 20 போன் வந்து நம்மளுக்கு ஃப்ராக்சர் ஆகுதுன்னு அந்த உடையிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெயினில் வந்து நம்ம ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறோம், அப்போ நம்ம இதையே சமாளிக்கும்போது நம்மளால் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியுங்கிறது நீங்கள் வந்து மனசில் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து நார்மல் டெலிவரி ஆகும், நார்மல் டெலிவரி வந்து உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 9 மந்த்லேருந்தே நீங்கள் வந்து உங்கள் மனசில் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கஷாயம் குடிங்க, வாக்கிங் போங்க, உங்களோட பாப்பா வந்து உங்கள் கைக்கு வரப்போகிறதுங்க திங்கிங்கோட நீங்கள் வந்து மனசுலேயே நினச்சிட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னொரு நியூ வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.